ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ டே 1. என்ன நடந்தது, என்ன எபிசோடில் என்ன பண்ணாங்க, எதெல்லாம் காமெடியாக இருந்தது, என்னென்ன நடந்தது பாருங்க. பிக் பாஸ் டே 1, நான் உங்கள் சுகன். இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு எடுத்தீங்கன்னா, நேத்தோட கண்டினியூஷன் இன்னைக்கு கொஞ்சம் இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, நேற்று வந்துட்டு அந்த ரெஸ்ட் ரூம் பிரச்சனைகள் வந்தது இல்லையா, நான் கூட சொல்ல மறந்துட்டேன். அது கொஞ்சம் கடைசி பிட்டுன்றதுனால, வீடியோ லென்த்தாக இருந்ததுனால நான் விட்டுட்டேன். ஸோ அதில் ரெஸ்ட் ரூம் பிரச்சனைகள் நேற்று வந்தது. அதாவது ரெண்டு ரெஸ்ட் ரூமில் ஒன்று தான் யூஸ் பண்ணணும், ரெண்டு பெட்ரூமில் ஒன்று தான் யூஸ் பண்ணணும். அது பே கமல்சன் சொன்னாங்க, ரெண்டு பெட்டில் ஒன்று யூஸ் பண்ண ஓகே, ரெண்டு ரெஸ்ட் ரூமில் ஒன்று வேணாம் பாஸ், இதை மாற்றுங்க அப்படின்னாங்க. உடனே எதுவுமே கமல் சார் கேட்டால் உடனே பண்ணிவிடுவாங்க இல்லையா, ஸோ கமல் சார் கேட்ட உடனே உடனே பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து ரெஸ்ட் ரூம் வந்துட்டு நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. உடனே வந்து அந்த ஸ்டோர் ரூம் பெல் அடிச்சு கீ வந்தது. கீ வந்தோடனே சந்தோஷமாக போயிட்டு ஏதோ பில்டிங் திறக்கிற மாதிரி ரியோ போய் திறந்துட்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே டே வந்து கொஞ்சம் முடிச்சாங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆரி வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவர் இல்லையா, ஸோ அதனால வந்துட்டு படுத்துட்டு இருக்கும் போது வந்துட்டு ஒருத்தவங்க படுத்துட்டு இருந்தாங்க. படுத்துட்டு இருக்கும் போது வந்துட்டு ஒரு ஜென்ரலாக வந்துட்டு குளிருது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணிப்பார் போல. ஸோ உள்ளே போயிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு வந்துட்டு டவல் எடுத்துட்டு வந்துட்டு அவங்களுக்கு போத்தி விட்டாரு. ரொம்ப பெரிய அப்ளாஸ் தான். இந்த மாதிரி ஒரு மனிதாபிமானத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வெளியே மட்டும் சோஷியல் ஒர்க்கரு, உள்ளே வந்து நான் என் வேலையை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு அவர் நடந்திருக்கலாம். பட் ஆனால் அவர் அப்படி நினைக்கல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்கும் போது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிவானி வந்து நேத்தே சொன்னாங்க, நான் யார் கூடயும் ஜெல் ஆக மாட்டேன், ஜெல்லாக லேட் ஆகும்னு சொன்னாங்க. இப்போ வந்து அந்த சுரேஷ் அவர் வந்துட்டு என்ன பண்ணார்னா, சிவானி கூட ஜெல்லாக ட்ரை பண்ணாரு. அவங்களும் வந்துட்டு கொஞ்சம் பேசினாங்க, ஜெல்லானாங்க, பாட்டெலாம் பாட சொன்னார், பாடினார். எப்பயோ போல் அவர் காமெடி அடித்தார். அது காமெடி மாதிரியே இல்லை, சிரிப்பே நமக்கு வரல. ஸோ அந்த காமெடி அடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே வந்து டே வந்துட்டு நிஷா வந்து நிஷாலாம் உட்காந்து அந்த கேர்ள்ஸ் பெட்ரூம், அதாவது கேர்ள்ஸ் எல்லாம் பெட்ரூம் ஃபுல்லாக கேர்ள்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. பாய்ஸ்லாம் வந்து ஹாலில் தான் படிக்கிற மாதிரி காமிச்சாங்க. எப்பவுமே வந்து பாய்ஸ் விட்டு கொடுப்பாங்க இல்லையா கேர்ள்ஸ்க்கு, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க போல். ஓகே, வெல் அண்ட் குட். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மறுநாள் காலையில் ஆச்சு. காலையில் ஆனோடனே வந்து வாத்தி கம்மிங் பாட்டு போட்டாங்க. எல்லாம் வந்து ஷோல்டர் மூமெண்ட், டக் டக் டக்னு ஷோல்டர் மூமெண்ட் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த முடிச்சுட்டு வந்துட்டு என்ன ஆச்சுன்னா வந்துட்டு நம்ம ரேக்கா மேம் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போயும் இதை எடு அதை தொடக்கிறவங்க இவங்க தொடக்க வேண்டியது தானே, அது பாதி தான் தொடைப்பாங்களாமா, மீதி தொடக்க மாட்டாங்களாமா. அதுக்கு வந்து ஆஜித்தை கூப்பிட்டு சொன்னாங்க, பின்னாடி இருக்குது அது ஆஜித் என்ன ரியாக்ஷன் கொடுத்தான்னு பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த அப்பயே ஆஜித் ஃபேஸை பார்த்தேன் நான். பார்க்கும் போது என்னாச்சுன்னா வந்துட்டு வீட்லேயே நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன், அவர் வாய் தந்தே சொல்லிட்டாரு. நான் செய்யணும் தான் இருந்தேன், பட் ஆனால் எனக்கு செஞ்சு பழக்கம் இல்லை இல்லையா, எப்படிங்க செஞ்சு பழக்கம் இருக்கும், சின்ன பசங்க. ஸோ இப்போ இருக்கிற நம்ம 2K கிட்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம அப்போ நிறைய வேலைகள் கடைக்கு போகணும் எல்லாம் பண்ணும், இப்போ கடைக்கு போகணும்னு சொன்னாலே வந்துட்டு அவங்க பிடிக்காது, அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான் போவாங்க, அந்த அளவுக்கு ஹைஃபையாக இருக்கிறாங்க. அந்த பசங்களை கொண்டு வந்து வந்து டேபிளை தொட, அது சாஃப்டாக சொன்னால் கூட பரவாயில்ல, இது வரைக்கும் தொடச்சேன் நான் தொடச்சிட்டேன். அப்புறம் மேடம் சொன்னாங்க, அவங்களே சொல்கிறாங்க மேடம் சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது, ஏன் அதை சொல்லாமல் தான் இருக்கிறது அந்த மாதிரி சொன்னாங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் இரிட்டேஷனாக தான் இருக்குது எனக்கு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஆரியும் சோம்சேகரும் வந்து ஜெல் ஆயிட்டாங்க. ஒரு நாளே ஜெல் ஆயிட்டாங்க. ரொம்ப டீப்பாக பேசிட்டு இருந்தாங்க, ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, நான் அப்படி நீ இப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டாங்க, அவங்க நடுவில் போய் இந்த சாம்பார் வேணுமா, இந்த எங்க அவங்க தான் பேசின்னு இருக்காங்களே உங்களுக்கு தெரியலையா, ஒருத்தவங்க பேசும் போது கொஞ்சம் இந்த சாம்பார் வேணுமா இந்த சாம்பார் வேணுமா, நான் அட்லீஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்டாச்சு கேட்டிருக்கணும், அதுவும் இல்லை, அதுவும் உங்களுக்கு தெரியல. அப்புறம் நீங்கள் என்ன குக் வித் கோமாலில் அவ்வளோ மிரட்டினீங்கன்றது இப்போ எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது உங்களை பற்றி. அப்புறம் வந்துட்டு ஒரு டாஸ்க் வச்சாங்க, அது ஒரு பலூன் மாதிரி ஒரு பால் மாதிரி இருந்துச்சு, அது எப்படின்னு கன்சிடர் பண்ணுறது தெரில, நீங்களே பார்த்துருப்பீங்க பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து யார் யார் கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதை அதில் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா தான் வின் பண்ணாங்க. ரம்யா வின் பண்ணது அவங்களுக்கே தெரியல. ரம்யா நீங்கள் உள்ளே வாங்க கன்ஃபெஷன் ரூம்னே ரம்யா பயந்துட்டாங்க, எல்லாரும் கிண்டல் பண்ணி அனுப்பிச்சாங்க. அப்புறம் வெளியே வரும்போது வந்துட்டு அவங்க தான் கேப்டன் சொன்னாங்க, பிக் பாஸ் பிளான் பண்ணிட்டாரு அப்படின்னு அப்பயே நான் நினச்சிட்டேன். ஏன்னா ஃபைனல் கொண்டு வர்றது உங்களுக்கு தான், ஃபஸ்ட்டு கேப்டனாக போடுவார், பிளான் பண்ணிட்டாரு, நல்லா பிளான் பண்ணிட்டாரு சொல்லி நினச்சேன். அதுதான் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கேப்டன் வந்தாங்க. கேப்டன் வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். எல்லா டீமும் செலக்ட் பண்ணாங்க. டீம் செலக்ட் பண்ணும் போது நீ இரு சொல்லாமல் நீங்கள் இருக்கீங்களா அப்படி கேட்டு செலக்ட் பண்ணாங்க. அது ஒரு சிலருக்குலாம் பிடிச்சது போல. அதுவும் நான் பின்னாடி சொல்கிறேன் யார் யாருக்கு பிடிச்சது எப்படி சொன்னாங்கன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி இருந்தது இல்லையா. ஃபஸ்ட்டு நாள் வந்து டாஸ்கே இல்லை, போர் அடிக்கும் இல்லையா. ஸோ டிக்டிக் விளையாடினாங்க, வேறு விளையாட்டே இல்லை போல. டிக்டிக் சரி ஓகே விளையாடட்டும்னு சொல்லிட்டு விளையாடினாங்க. விளையாடும் போது பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருந்துச்சு பார்க்கவே. நான் கொஞ்சம் அந்த டிக் டிக்லாம் வந்து நாங்களுமே 90s கிட்ஸ்க்கு நிறைய தெரியும் டிக் டிக்கு, 2K கிட்ஸுக்கு தெரியாது. நாங்களாமே ஸ்கூல் படிக்கும் போதும் சரி எப்பயுமே இப்போ விட்டால் கூட நாங்கள் அதை விளையாடுவோம். அது என்னவோ அந்த டிக் டிக் மேலே அவ்வளோ கிரேஸ் எனக்குலாம். ஸோ அதே மாதிரி அவங்களும் விளையாடினாங்க, கலர்ஸ் வச்சு விளையாடினாங்க. நிஷாக்கு பாவம் கலர்ஸே தெரியல, தெரியலையா இல்லை தெரியாத மாதிரி பண்ணால் கேமராவில் வருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்களாம் தெரில. எனக்கு வந்து கொஞ்சம் டவுட் வருது நிஷா மேலே, அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் ஆஸ் ஆஃப் ப்ரோக்ராம் வைஸ் ஓகே தான், காமெடியாக இருக்குது எல்லாமே இருக்குது. பட் ஆனால் ஒரு சின்ன ஒரு சில்வர் கலர் தெரியாமல் இருந்திருப்பாங்களாம். அவ்வளோ பெரிய ஷோஸ்லாம் போகிறாங்க, அவ்வளோ இது பண்ணுறாங்க, சில்வர் கலர் தெரியல அப்படின்றாங்க. அதை தான் என்னால் கொஞ்சம் நம்பும்படி இல்லை, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, ஃபிஷியாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் டிக்டிக் விளாட் பார்த்தோம் நம்ம பிக் பாஸ். இது சரியில்லையே, இப்படி ஒத்துமையாக இருந்தால் எப்படி டிஆர் ஏத்துறது, இது தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு உங்களுக்கு வந்து எவிக்ஷன்ட்டாரு. நமக்கு என்ன சொன்னாங்க, எவிக்ஷனே கிடையாதுன்ட்டாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க, இந்த வாரம் எவிக்ஷன் இருக்குதுன்ட்டாங்க. சோ வந்து ஹார்ட் பிரேக் ஹார்ட் கொடுங்கன்னாங்க. உங்க மனசை கவர்ந்தவங்களுக்கு ஹார்ட். ஏங்க ஒரு நாளில் எப்படிங்க மனசை கவர முடியும், எவ்வளவு பழகி வந்தாலுமே வந்து சில பல மைனஸ்க்கெல்லாம் தெரியும் அப்போதான், ப்ளஸ் மைனஸ். ஒரு நாளில் என்ன பாஸ் தெரியும்னு தெரில. சரி சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க, எல்லாரும் அதையும் சொன்னாங்க, ஒரு நாளில் பெருசாக தெரியல பட் இருந்தாலும் கொடுக்கணுன்றதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஹார்ட்டு ஹார்ட் பிரேக் கொடுத்தாங்க. ஹார்ட் வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லணும், கண்டிப்பாக வந்து சிவானி ஃபைனல்ஸ்க்கு வருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு சிவானியை வெறுத்து மோஸ்ட்லி எல்லாருமே கிடையாது, மோஸ்ட்லி வந்துட்டு ஹார்ட் பிரேக் கொடுத்துட்டாங்க. அதை பார்த்தோன்னே சிவானியோட கேரக்டர் எனக்கெல்லாம் பிடிச்சி போச்சு. அவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு நம்மளை யார் வெறுக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம அதிக அன்பு காட்டணும்னு சொல்லுவாங்க. கரெக்ட், சிவானி அதான் பண்ணாங்க, ரொம்ப சூப்பராக இருந்து. சனம் வந்து அவ்வளோ குறை சொல்லி ஹார்ட் பிரேக் கொடுத்தாங்க, ஒரு ஃபேஸ் கூட ரியாக்ஷன் கூட சரியில்லாமல் கொடுத்தாங்க. அதை நான் பார்த்தேன், நோட் பண்ணேன். ஆனால் சிவானி வந்துட்டு ஹார்ட் கொடுக்குற அப்படின்னு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கே அவங்க வந்து ஃபைனல்ஸ் வருவாங்க. ஏன்னா வந்துட்டு எந்த விதத்துலையும் நம்ம மன்னிச்சு மறந்து விட்டுட்டு போகிறவங்க என்றைக்குமே பெரியவங்க தான். அதுதான் வந்துட்டு அவங்க ப்ரூஃப் பண்ணாங்க. ரியல் லைஃப்லையும் அப்படி இருங்க, உங்களை யாருன்னா ஒதுக்குறாங்களோ அங்கே நிறைய அன்பு செலுத்துங்க, பரவாயில்ல அவங்க நம்மளை ஒதுக்கிட்டே இருக்கட்டும், நீங்கள் அன்பு செலுத்திட்டே இருங்க, நமக்கு ஏதாவது ஒரு ப்ளஸ் புண்ணியம் வந்து சேரும், அது காட் நமக்கு செய்யமோ செய்வார், புரியுதுங்களா. அதுக்கப்புறம் இது சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் வந்து ஜித்தன் ரமேஷ் வந்துட்டு நம்மளை மாதிரியே யோசிக்கிறாருப்பா இந்த மனுஷன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நான் நேத்தே உங்களுக்கு சொன்னேன், சடம் செட்டி வந்து ஓவர் ஐசிங்காக இருக்காங்க, ஓவரா பேசுறாங்கன்னு. அவர் வந்துட்டு அதை நோட் பண்ணி இன்னைக்கு எதுக்கு ஹார்ட் பிரேக் கொடுத்தேன் அப்படின்னா, நேத்து வந்துட்டு நீங்க சாப்பிடுங்க வாங்க வாங்கன்னீங்க, அது வந்துட்டு எனக்கு வந்து அது ஏத்துக்கும்படியே இல்லை, நீங்க கொஞ்சம் நடிக்கிறீங்களோ எனக்கு தோணுச்சு. சூப்பர் 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 சூப்பர், நம்ம மாதிரி நினைச்சாரே மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளவு சூப்பர் சொன்னேன். ஏன்னா நீங்களும் நினைச்சிருக்கலாம், நினைச்சிருப்பீங்க, ஃபேன்ஸ் நினைக்காம இருப்பீங்க. ஃபேன்ஸ் வந்து அவங்க செய்யறதெல்லாம் அப்படி பார்க்காதீங்க, பிக் பாஸா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த தப்புகள் அதெல்லாம் தெரியும், யார் யார் எப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஹார்ட் பிரேக் ஹார்ட் கொடுத்துட்டே வந்திருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சுரேஷ் சார் வந்துட்டு அவ்வளோ பேசி அவ்வளோ பழகி பாட்டுலாம் பாடுன்னு கேட்டுட்டு கடைசியில் ஹார்ட் பிரேக்கை கொண்டு போய் கொடுத்துட்டாரு. கொடுத்ததும் இல்லாமல் ஃபேஸே உனக்கு இதுவாக இருக்குது, இப்படி உம்முன்னு இருக்காதுன்னு அவங்க ஃபேஸ் அவங்க தான் சொல்லிட்டாங்களே, எனக்கு ஜெல்லாவை லேட் ஆகும்னு. ஏங்க அதை புரிஞ்சிக்க மாட்டேறீங்க யாருமே. சரி ஓகே விடுங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் சிவானிக்கு தான் நான் அவார்ட் தருவேன். ஏன்னா அவ்வளோ அழகாக அதை ஹேண்டில் பண்ணி நானாக இருந்தேன்னா அந்த இடத்துல வந்து சிவானி பண்ணதான் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்மளை ஒருத்தர் வெறுக்கிறாங்கன்னும் போது அவங்களுக்கு நம்ம லவ் தான் கொடுக்கணும், அவங்க அதே தான் பண்ணாங்க. சனம் வந்து வெறுத்தாங்க, வெறுத்தது வந்துட்டு கரெக்டாக வந்து ப்ரூஃப் பண்ணி உங்களுக்கு நான் ஹார்ட்டு தரேன்னாங்க. கண்டிப்பாக அது ஒரு சரியான நோஸ் கட்டிங்காக தான் இருக்கணும் சனம்க்கு, பார்க்கலாம் நாளிலேருந்து எப்படி நடந்துக்கிறாங்க பார்க்கலாம். இது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து சிவானி கிட்ட தான் வந்து ஹார்ட் பிரேக் இருக்குது. ஸோ அது எப்படி அவங்க தான் எவிக்ஷனுக்கு
வருவாங்கன்னு சொல்லி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. நாளைக்கு தான் அது தெரியும். நமக்கு இன்னைக்கு அப்படியே பிளாங்கா விட்டுட்டாங்க. அதே மாதிரி ரியோவும் வந்துட்டு நல்ல நேச்சுரலா இருக்க மாதிரி இருக்கு, எந்த விதமான நடிப்பும் இல்லாத மாதிரி இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு. ஒரு சில பேர்லாம் வந்து என்ன நான் நோட் பண்ணி தான் வரேன். ஸோ இந்த இன்னைக்கு எபிசோட்ல வந்து ரியோ எனக்கு நல்லா தெரிஞ்சாங்க, ஆரி நல்லா தெரிஞ்சாங்க, அதுக்கப்புறம் வந்து சோம்சேகர் அவருமே வந்து நேச்சுரலா இருக்காரு, எந்த விதமான நடிப்பும் இல்ல. அஜித் யாருமே பெருசா நடிக்கலாம் மாட்டாங்க. ஆனா வந்துட்டு இதே மாதிரி இருப்பாங்களான்றதுதான் எனக்கு தெரியல. சரி, நம்ம வரும் எபிசோட் எபிசோடா பார்த்துதான் நமக்கும் புரியும் யார் யார் என்ன எப்படி எந்த நேரத்துல எப்படி ரியாக்ட் ஆவாங்க சொன்னதாங்க. ஸோ வந்துட்டு இன்னைக்கு இவ்வளவுதான் இந்த எபிசோட். நான் வந்துட்டு எல்லாம் அந்த ஒரு மணி நேரம் ஃபுல்லா சொல்லிருப்பேனா எனக்கு தெரியல. ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியுது. நான் எதனா விட்டுருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க, வெயிட் பண்றேன். அந்த மாதிரி சொல்லுங்க, அது மாதிரி சொன்னாதான் எனக்குமே தெரியும் ஏதாவது முக்கியமானது விட்டுட்டேனா அப்படின்றது நான் அப்பயே தெரிஞ்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரிவ்யூ நம்ம முடிச்சுக்கலாம். திருப்பி சொல்றதாங்க, கண்டிப்பா வந்து டெய்லி டெய்லி ரிவ்யூ வரும், உங்களுக்கு கண்டிப்பா வரும், எந்த நாளும் மிஸ் ஆகாது. உங்களுக்கு வந்து நேத்து வந்து நிறைய சப்போர்ட் இருந்தது வீடியோக்கு, நீங்க கொடுத்திருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட்டுக்கு, ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி கொஞ்சம் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்றீங்க பாக்குறீங்க, பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் டப்புக்குன்னு தட்டி விட்டுருங்க. அதுக்கு பெரிய காசோ இல்ல எதுவும் செலவு பண்ண போறதுல திருப்பி சொல்றதுதான், அது வந்துட்டு நீங்க தட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம டெய்லி வந்து நம்ம மீட் பண்ணலாம், டெய்லி டெய்லி மீட் பண்ணலாம். பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்க, பிடிக்கலன்னா பண்ணாதீங்க, பாத்துட்டு போயிடுங்க, டிஸ்லைக் கூட பண்ணுங்க, பிரச்சனையே இல்லை. பிடிச்சிருந்தா மட்டும் பிடிக்கிறவங்களுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை, பை ஃப்ரம் சுகன்.